ஹாய், ஹலோ. இன்னைக்கு சப்போட்டா ஸ்மூத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்போட்டா ஒரு 5-6 எடுத்துக்கலாம். சப்போட்டாவில் நார் சத்து அதிகமாக இருக்குது, செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, குடல் புண் இதெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த சப்போட்டா எடுத்துக்கலாம். ஒரு 5-6 சப்போட்டாவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி தோல் சீவி எடுத்துக்கலாம். இது நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல்லேருந்து நிவாரணம் கிடைக்கிது. தொற்று நோய் இருந்தாக்க குடலில் அதை நீக்கிறதுக்கு இந்த பழம் உதவுது. இந்த சப்போட்டால குடல் அழற்சி, எரிச்சல் கொண்ட குடல் புண்ணு, நோய் அறிகுறி அதெல்லாம் இருந்தாக்கா சரி பண்ணுது. சப்போட்டாவில் இரும்பு சத்து அதிகம் இருக்குது, கால்சியம், பாஸ்பரஸு அதெல்லாம் இருக்குது. எலும்பு வலுப்படுத்துறதுக்கு உதவுது இந்த பழம். தாமிரம் குறைபாடு உள்ளவங்களும் தசை பலவீனம் ஏற்படுறவங்களும் இந்த பழத்தை அப்படியே ஃபுல் பழமாகவும் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஸ்மூத்தி, திக்காக ஸ்மூத்தி மாதிரி செய்து எடுத்துக்கலாம். கொட்டையெல்லாம் நீக்கிடலாம். இதில் கால்சியம், மேங்கனீஸு, துத்தநாகம் எல்லாம் இருக்குது. வயசான காலத்தில் பெண்களுக்கு எலும்பு பிரச்சனை ஏற்படும். இந்த பழம் டெய்லி ஒரு பழம் எடுத்துக்கலாம், இல்லை ஜூஸ் செய்து எடுத்துக்கலாம். இந்த பழத்தை கட் பண்ணதை மிக்சி ஜாரில் போட்டு போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப்பு பால் எடுத்துக்கலாம், ஆறுன பால். அஞ்சு ஸ்பூன் தேன் எடுத்துக்கலாம். சர்க்கரை சேர்க்க வேண்டாம், தேன் சேர்த்துக்கலாம். சில்லுன்னு வேணுன்றதுனால ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். இது ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வடிகட்ட வேண்டாம், அப்படியே எடுத்துக்கலாம். சளி இருமல் பிரச்சனை இருந்தாலும் இந்த பழம் குடித்தாக்கா சரியாயிடும். கண் குறைபாடு உள்ளவங்க கூட இந்த பழத்தை சாப்பிடலாம். கண்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. இதில் விட்டமின் ஏ இருக்குது, கண்களை பாதுகாக்குது. விட்டமின் சி வந்து உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வச்சிருக்க செய்து. இது மேலே 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். திக்காக தான் எடுத்துக்கணும் ஸ்மூத்தின்றதுனால. தேன் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம்மர் சீசனில் இது வீட்டிலே செய்து எல்லோரும் சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது.